வணக்கம். சேனலுக்கு புதுசாக வர்றவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரிங் பெல் செலக்ட் பண்ணுற மூலியமாக உங்களுக்கு நாங்கள் உடனே உடனே போடுற லெவல்ஸோட வீடியோஸ் வந்து டக்குன்னு வந்து அப்டேட் ஆகும். ஸோ அதனால் ரிங் பெல் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுபோக இங்கே டெஸ்கிரிப்ஷனில் இருக்க ஷோமர் வந்து கொடுங்க. ஷோமர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி அது மாதிரிலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்க நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுற மூலியமாக உங்களுக்கு கைடன்ஸ் வந்து கிடைக்கும். நீங்கள் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்க லிங்க்கை க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்குரிய ப்ரொசீஜர் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதே நீங்கள் இப்போ வந்து ஹோம் பேஜ் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே ஹோம் பேஜில் நிறைய இருக்க வீடியோஸு, ஸ்ட்ராட்டஜிஸ், அதை பற்றின வீடியோஸ், அதில் இருக்க இண்டிகேட்டர்ஸ் வீடியோஸ் இதெல்லாம் வந்து உங்களால் வந்து பார்க்க முடியும். இப்போ நாம் எந்த ஒரு இண்டிகேட்டரும் யூஸ் பண்ணாமல் வெறும் ஒரு பியூரான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி எப்படி வந்து கமாடிட்டியில் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படின்றத தான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஒரு சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி வந்து இதில் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இது ரொம்ப உங்களுக்கு ஒரு பிகினராக இருந்தால் கூட, இப்போ நீங்கள் மார்க்கெட்டுக்கு புதுசாக வரீங்கன்னா கூட உங்களால் ரொம்ப ஈஸியாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்களும் வந்து கமாடிட்டியில் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட்ஸ் வந்து எடுக்க முடியும். அதுவும் இது ஃப்யூச்சரில் இருக்கனால இதில் நிறைய வந்து உங்களால் ப்ராஃபிட்ஸ் வந்து ஈஸியாக எடுக்க முடியும். ஸோ இதில் அப்சைடும் இருக்குது, டவுன் சைடும் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஜஸ்ட்டு நீங்கள் சிம்பிளாக ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணணும். அப்சர்வ் பண்ணிட்டு அடுத்து பிரேக் அவுட் யூஸ் பண்ணி எப்படி வந்து பிரேக் அவுட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி இதில் டார்கெட் வந்து நீங்கள் வந்து அச்சீவ் பண்ண போகிறீங்க. ஸோ அப்படி தான் வந்து அப்சர்வ் அண்ட் ட்ரேட் மாதிரி தான் வந்து இதில் வந்து ஃபுல்லாக வந்து போகும். இது பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க இன்ட்ராடே ட்ரேடிங். ஸோ பியூராக வந்து டே ட்ரேடு தான். இன்றைக்கே நீங்கள் என்ட்ரி எடுத்து இன்றைக்கே எக்ஸிட் ஆகிடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது கேரி ஃபார்வர்டோ போர்ஷன் எடுக்கிற மாதிரியோ இருக்காது, பியூரான ஒரு இன்ட்ராடே. அதே மாதிரி இது ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் உங்களுக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு, ஓகேங்களா? ஓகே, இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு, எப்படி இது ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து க்ரூட் ஆயிலில் வச்சு இது வந்து சொல்லித்தரேன். ஸோ இது க்ரூட் ஆயிலில் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். சாரி, க்ரூட் ஆயில்னு இல்லை, கமாடிட்டியில் இருக்க ப்ராடக்ட்ஸில் இது வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ இது பியூராக கமாடிட்டியில் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்றத வந்து இதில் வந்து வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம், ஓகேங்களா? எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து டைமிங்ன்றது ரொம்ப முக்கியம். ஸோ டைமிங் மேக்ஸ் த டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற டைமிங் பார்த்திங்கன்னா 5 மினிட்ஸ். வெறும் 5 மினிட்ஸ் அப்சர்வன்ஸை வச்சு தான் வந்து நம்ம அந்த கமாடிட்டியில் அந்த மேஜிக்கே வந்து நடக்க போகுது. இது எப்படி வந்து நடந்திருக்கு, இந்த ஸ்ட்ராட்டஜி எவ்வளோ சிம்பிளாக இருக்குது நீங்களே வந்து பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓவரால் மந்த் எண்டில் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்கள் கையில் பணம் நிற்கும், ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா 5 மினிட்ஸை வந்து செலக்ட் பண்ணிட்டாச்சு. 5 மினிட்ஸ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதான் வந்து டே 1 ஃபஸ்ட்டு கேண்டில், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கேண்டிலினுடைய டே ஹையும் அடுத்து டே லோவும் வந்து நமக்கு வந்து தெரியும் இதில். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ரொம்ப சிம்பிள், இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலினுடைய டே ஹையையும் லோவையும் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸோட டே ஹை அண்ட் லோ, ஓகேங்களா? அவ்வளோதான் விஷயம். ஒரு நிமிஷம், இப்போ நான் உங்களுக்கு மார்க் பண்ணுறேன். இப்போ இது பார்த்திங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் கேண்டிலு. ஸோ இதோட லோ பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ லோ வந்து மார்க் பண்ணியாச்சு, இதுதான் வந்து டே ஹையி. ஹையி லோ ரெண்டையுமே வந்து நான் இப்போ உங்களுக்கு வந்து மார்க் பண்ணிட்டேன். இப்போ மார்க் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை, இதுதான் வந்து ஃபஸ்ட் கேண்டிலினுடைய டே ஹை அண்ட் லோ வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இது மார்க் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எது வந்து பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்க்கணும், ஓகேங்களா? ஹை பிரேக் அவுட் ஆகுதா இல்லை லோ பிரேக் அவுட் ஆகுதா, இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலுடைய ஹை பிரேக் அவுட் ஆகுதா இல்லை லோ பிரேக் அவுட் ஆகுதா அப்படின்றத நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 2:20 அப்புறம் லோ வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு. அது வரைக்கும் ஜஸ்ட்டு ஒரு சைட்வேஸ் மாதிரி உள்ளுக்குள்ளேயே மூவ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரேக் அவுட்டு கொடுத்து ஒரு என்ட்ரியே வந்து கொடுத்துருக்கு க்ரூட் ஆயிலில். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2:20 செல்லிங்குரிய சிக்னல், அதாவது லோ பிரேக் அவுட் ஆகி செல்லிங்குரிய சிக்னல் வந்து ட்ரிகர் ஆகிருக்கு. எப்போல்லாம் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியில் லோ பிரேக் அவுட் ஆகுதோ அப்போல்லாம் நீங்கள் வந்து செல் பண்ணணும். அதே மாதிரி எப்போல்லாம் அந்த ஸ்ட்ராட்டஜியில் ஹை பிரேக் அவுட் ஆகுதோ அப்போல்லாம் நீங்கள் பை பண்ணணும், ஓகேங்களா? இது ரொம்ப ஈஸியான ஸ்ட்ராட்டஜி தான். ஃபஸ்ட்டு நீங்கள் அப்சர்வ் பண்ணணும், அப்சர்வ் பண்ணிட்டு எது பிரேக் அவுட் ஆகுதோ அதை என்ட்ரியாக எடுத்துடணும். மேலே ஹை பிரேக் அவுட் ஆச்சுன்னா பை பண்ணிடணும், செல் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து செல் போயிடணும். அதாவது லோ பிரேக் அவுட் ஆச்சுன்னா நீங்கள் இந்த ஸ்டாக்கை வந்து செல் பண்ணிடணும், ஓகேங்களா?
ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு லோ வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ லோ பிரேக் அவுட் ஆன உடனே நீங்கள் வந்து இந்த ஸ்டாக்கை வந்து செல் பண்ணிடலாம், அதாவது க்ரூட் ஆயிலில் செல் பண்ணிடலாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 4029 வந்து செல்லிங் வந்து ட்ரிகர் ஆயிடுச்சு. இது செல்லிங் ட்ரிகர் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே இறங்கியிருக்கு, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா 3985 வரைக்கும் இறங்கியிருக்கு. ஸோ கண்டிப்பாக இதில் வந்து உங்களால் டார்கெட் வந்து ஈஸியாக வந்து அச்சீவ் பண்ணியிருக்க முடியும். அதே மாதிரி டார்கெட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட் வந்து ஒரு 4% வந்து வச்சுக்கோங்க, அதே மாதிரி ஸ்டாப் லாஸ்க்கு 0.3% அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணல கண்டிப்பாக வந்து உங்களால் ரொம்ப ஈஸியாகவும் வந்து ட்ரேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம ப்ரீவியஸ் இதுவும் பார்க்கலாம் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்குன்ட்டு. ஸோ இதுதான் வந்து ப்ரீவியஸ் டே. இப்போ இந்த ப்ரீவியஸ் டேயில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட்டு கேண்டில். இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலினுடைய லோ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து லோ மார்க் பண்ணிட்டேன். அடுத்து ஃபஸ்ட்டு கேண்டிலினுடைய ஹை வந்து இதுதான், ஹையும் வந்து மார்க் பண்ணியாச்சு. இப்போ மார்க் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அரவுண்ட் வந்து ஒரு 9:40 AM பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பையிங்குரிய சிக்னல் வந்து ட்ரிகர் ஆயிடுச்சு. ஸோ ஒரு 4038 வந்து பையிங் வந்து ட்ரிகர் ஆயிடுச்சு. பையிங் ட்ரிகர் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வரவே இல்லை, அதாவது ஸ்டாப் லாஸ் கிட்ட வரலை, வராமல் மேலே வந்து 4064 வரைக்கும் போயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இதில் வந்து உங்களால் வந்து இன்றைக்கி வந்து பை பண்ணி டார்கெட் வந்து ஈஸியாக வந்து அச்சீவ் பண்ணியிருக்க முடியும். ஓகே, நம்ம ப்ரீவியஸ் இதுவும் பார்க்கலாம். அதே மாதிரி இது ஒரு நாளைக்கு ஒரு என்ட்ரி தான் எடுக்க போகிறீங்க, ஜஸ்ட்டு சிம்பிளாக அப்சர்வ் பண்ணுவீங்க. அப்சர்வ் பண்ணதை வச்சு மார்க்கெட் வந்து எங்கிட்டு பிரேக் அவுட் ஆகுதுன்னு பார்க்க போகிறீங்க, எங்கிட்டு பிரேக் அவுட் ஆயிருக்கோ அதில் என்ட்ரி எடுத்து நீங்கள் டார்கெட் அச்சீவ் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான், இது ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், உங்களுக்கு அப்சர்வ் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப குயிக்காக ஈஸியாக புரியவும் செய்யும். இப்போ இது பார்த்தீங்கன்னா இதான் வந்து ஃபஸ்ட்டு கேண்டிலுடைய லோ, இதான் ஹை 4010-4028. இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 9:40 அப்புறம் தான் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு, ஹை பிரேக் அவுட் ஆகி மேலே வந்து வந்திருக்கு. ஸோ அந்த பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹை பிரேக் அவுட் ஆயிருக்கனால நம்ம பை பண்ணியிருப்போம். பை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் நல்லாவே வந்து மேலே மூவ் ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பாக அதில் வந்து உங்களால் வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து எடுத்துருக்க முடியும். ஓகே, இப்போ பாருங்கள், இதான் வந்து கேண்டிலினுடைய லோ அண்ட் ஹை, இதான் ஃபஸ்ட் கேண்டிலினுடைய ஹை அண்ட் லோ. இதில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து பை வந்து ட்ரிகர் ஆயிடுச்சு, ட்ரிகர் ஆன உடனே நீங்கள் பை பண்ணியிருப்பீங்க. ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அன்றைக்கி மார்க்கெட் வந்து மேலே வந்து போகலை, ஒரு 4 தான் மேலே போயிருக்கு. அது போகலை, கீழே அன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரிகர் ஆயிடுச்சு. ஸோ ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆனதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அன்றைக்கி மார்க்கெட் வந்து மேலே வந்து போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் வந்து கண்டிப்பாக வந்து மெயின்டைன் பண்ணிடுங்க. ஸோ ஒருபோதும் இந்த ஸ்ட்ராட்டஜி இந்த ஒரு இதை பார்த்துட்டு ஓகே ஸ்டாப் லாஸ் ஹிட்டானாலுமே இது என்ட்ரி வந்து கொடுத்துருக்கு ஸோ நல்லா தான் மேலே போயிருக்கு நம்ம வெயிட் பண்ணால் ப்ராஃபிட் எடுத்துக்க முடியும் ஸோ அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க. ஸ்டாப் லாஸ்ன்றது எப்பயுமே வந்து எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணாலும் ஸ்ட்ரிக்டாக வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் வந்து ஆல்வேஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணால் தான் வந்து நம்மளால் வந்து ஓவராலாக அப்சர்வ் பண்ணும்போது ஓகே எப்படி வந்து ட்ரேடர் பண்ணுறோம், எப்படி வந்து மூவ் பண்ணுறோம் அப்படின்றது வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அந்த ஐடியாவும் கிடைக்கும், ஓவராலாக நம்ம அப்சர்வ் பண்ணல நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி எப்படி போய்கிட்டு இருக்குன்ட்டு. ஸோ ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுங்கள், ஸ்டாப் லாஸ் ஹிட்டாச்சுன்றதுக்காண்டி ஃபீல் பண்ணக்கூடாது. ஸ்டாப் லாஸும் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் வந்து ட்ரேடிங் ஆண்டு அப்சர்வன்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இது பாருங்கள், இதுதான் இன்றைய நாளினுடைய ஃபஸ்ட்டு கேண்டில். ஃபஸ்ட்டு கேண்டிலினுடைய ஹை பார்த்தீங்கன்னா இதுதான், அடுத்து ஃபஸ்ட்டு கேண்டிலினுடைய லோ பார்த்தீங்க அப்படின்னா ஒன் செகண்ட், இதுதான் ஃபஸ்ட் கேண்டில். ஃபஸ்ட் கேண்டிலுடைய ஹை பார்த்தீங்கன்னா இதுதான், அடுத்து லோ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். ஸோ இப்போ நம்ம ஹையும் லோவும் வந்து மார்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா? மார்க் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹை வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ ஹை பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 9:20 அப்புறமா வந்து ஹை பிரேக் அவுட் ஆயிடுச்சு. பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னாலே நம்ம பை பண்ணியிருப்போம். பை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கீழே அந்த இதுக்கு வரவே இல்லை, ஸோ அப்படியே வந்து மேலே தான் வந்து போயிருக்கு. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி வந்து நீங்கள் பை பண்ணி நல்லாவே வந்து டார்கெட் அச்சீவ் பண்ணி ப்ராஃபிட்ஸ் வந்து எடுத்திருப்பீங்க. ஸோ இப்படி தான் வந்து ட்ரேட் பண்ணணும். நம்ம இது வேறு இதுலேயும் பார்க்கலாம் எப்படி வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்குன்ட்டு. கோல்டில் சொல்கிறேன் இப்போ நான் உங்களுக்கு.
இதுதான் வந்து கோல்டோட ஃபஸ்ட் கேண்டில். இந்த ஃபஸ்ட் கேண்டிலினுடைய லோ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். இப்போ லோ மார்க் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அரவுண்டு வந்து ஒரு 950 AM அப்புறமா செல்லிங் வந்து வந்துருச்சு கோல்டு. கோல்டு செல்லிங் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அது நல்லாவே வந்து ஸ்டாக் வந்து இறங்கியிருக்கு. ஸோ நல்லாவே வந்து உங்களால் அந்த டவுனில் வந்து கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து எடுத்துருக்க முடியும். ப்ரீவியஸ் டே கூட பார்க்கலாம். இதுதான் வந்து ப்ரீவியஸ் டேயோடைய ஃபஸ்ட்டு கேண்டில். இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலினுடைய ஹை பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். அதே மாதிரி லோ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். இப்போ ஹைலோ மார்க் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் சைட்வேஸ்லேயே தான், அதாவது உள்ளே தான் ட்ரேட் ஆயிருக்கு. கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1:40 அப்புறம் தான் வந்து மார்க்கெட் வந்து ட்ரெண்டே வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. 1:40 அப்புறம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் ஆகி மார்க்கெட் மேலே மூவ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நீங்கள் இந்த இடத்துல தான் வந்து பையிங் வந்து போயிருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ஹை பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஹை பிரேக் அவுட் ஆனதுனால பையிங் போயிருப்பீங்க. நீங்கள் பை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு அன்றைக்கி நல்லாவே வந்து ப்ரைஸ் மூவ் ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பாக அதில் வந்து உங்களால் அன்றைக்கி பை பண்ணி ப்ராஃபிட்ஸ் வந்து எடுத்துக்க முடியும். ப்ரீவியஸ் டே கூட பார்க்கலாம். இப்போ ப்ரீவியஸ் டேயில் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் லோ, இதுதான் வந்து ஹை, இதுதான் ஃபஸ்ட்டு கேண்டிலுடைய லோ அண்டு ஹை. ஹைலோ மார்க் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அன்றைக்கி வந்து பையிங் வந்து ட்ரிகர் ஆயிருக்கு. ஸோ பையிங் ட்ரிகர் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் நல்லாவே வந்து மேலே வந்து மூவ் ஆயிருக்கு. ஸோ அந்த அப் மூமெண்ட்டில் கண்டிப்பாக வந்து உங்களால் வந்து கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இன்றைக்கி நீங்கள் பை பண்ணி நல்லாவே வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து எடுத்துருப்பீங்க. ஓகே, ப்ரீவியஸ் டே கூட செக் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதான் வந்து ப்ரீவியஸ் டேயுடைய ஃபஸ்ட் கேண்டில். இதோட லோ பார்த்தீங்கனாலும் இதுதான், ஹை பார்த்தீங்கன்னா வந்து இதுதான். அன்றைக்கும் வந்து ஹை பிரேக் அவுட் ஆயிருக்கு. பிரேக் அவுட் ஆகி பை பண்ணியிருப்பீங்க. மார்க்கெட் நல்லாவே வந்து மேலே மூவ் ஆயிருக்கு. ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் மார்க்கெட்டை அப்சர்வ் பண்ணணும். அடுத்து அதை ஹை லோ மார்க் பண்ணி வச்சு பிரேக் அவுட் ஆகுதான்னு பார்க்கணும். பிரேக் அவுட் ஆனோன்னா அதை என்ட்ரி எடுக்கணும். என்ட்ரி எடுத்து அதில் ப்ராஃபிட் வந்து புக் பண்ணணும். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணணும். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி கிளாஸும் எடுக்கிறோம். அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரொசீஜர் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இது போன்ற வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.